வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குமாரபாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நடத்தும் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களின் நினைவு நாள் சிறப்பு உலக நல வேள்வியாக வருகிற 28/3/22 திங்கட்கிழமை அன்று தொடர்ந்து காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்த தொடர் வேள்வியிலே அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க மனவளக்கலை குமாரபாளையம் அறக்கட்டளை சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வேள்வியிலே கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு அனைத்து வசதிகளும், காலை சிற்றுண்டி, மதிய உணவு மற்றும் தேநீர் போன்ற அனைத்து வசதிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த தருணத்தில் உலக அமைதி வேண்டி வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கனவாகிய அந்த உலக அமைதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் இந்த நாளிலே நாம் அனைவரும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த உலக நல வேள்வியை சிறப்பாக நடத்தி தர அன்போடு உங்களை வரவேற்கிறோம். அன்பர்களே, வாரீர் வாரீர் வாரீர். மனவளக்கலை அன்பர்கள் அனைவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குமரா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த மிக உயரிய பயிற்சிகளில் இந்த உலக நல வேள்வி என்ற ஒரு பயிற்சி மிகவும் உயரிய ஒரு பயிற்சி. நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயம் எவ்வளவு முக்கியமானது, தான் இயற்கை சமுதாயம், இந்த நாம் அமைதியாகவும் இன்பமாகவும் வாழ வேண்டும் என்றால் இந்த நம்மை சுற்றி உள்ள இந்த சமுதாயம் அமைதியாகவும் இன்பமாகவும் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கை மிக அமைதி இன்பமாக அமையும். அதன் அடிப்படையில் இந்த உலகில் வாழுகின்ற அத்தனை மனித சமுதாயமும் ஒரு இன்பமான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட பயிற்சி தான் இந்த உலக நல வேள்வி. இன்றைய தருணத்தில் இந்த போர் எவ்வளவு பெரிய போர், மனித இனத்துக்கு எதிராக ஒரு எல்லை பிரச்சனைக்காக தன்னுடைய இனத்தையே அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் இந்த சமுதாயம் மனித இனத்தின் மதிப்பு உணராமல் மனிதனுடைய உணர்வுகளை, மனிதனையே மனிதன் வந்து தாக்கக்கூடிய பல்வேறு சூழல்களும் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இருந்து மனித சமுதாயம் விடுபட வேண்டும் என்றால், அந்த சமுதாயம் இன்பமாகவும் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி நமக்கு தோணலாம். அதற்கு மகரிஷி அவர்கள் ஒரு மிக எளிமையான முறையில் இந்த உலகத்தை வாழ்த்துவதனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நம்மளால தீர்க்க முடியும். வாழ்த்துக்கு அவ்வளவு மிக பயன் உண்டு. வாழ்த்துகின்ற பொழுது வாழ்த்து நம்மளுடைய கருமையத்திலையும் பதிவு செய்யும், வான்காந்தத்திலையும் பதிவு செய்யும். யாரையெல்லாம் இந்த உலக மக்கள் அனைத்தையும் நினைத்து வாழ்த்துகின்ற போது அவர்களுடைய மனங்களிலும் போய் அந்த வாழ்த்துக்கள் பிரதிபலிக்கும். அப்படி பார்க்கிறப்ப இது எவ்வளவு பெரிய ஆற்றலாக மாற்றம் பெறுகிறது என்பதை மகரிஷி அவர்கள் வலியுறுத்துவர். அவருடைய வாழ்நாளில் அவரு தன்னுடைய பணி நேரம் போக மீதமுள்ள நேரங்களை எல்லாம் இந்த உலகத்தை வாழ்த்தி கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டே இருப்பார். ஏனென்றால் இந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை அவர் அவ்வளவு தூரம் உணர்ந்த காரணத்தினால் அதை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். அத்தகைய உயரிய ஒரு உலக நல வேள்வி வருகின்ற மகரிஷியினுடைய 28ஆம் தேதி குமராபாளையம் மனவளக்கலை மன்றத்தில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. மேற்படி அந்த நிகழ்வில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அதனால் ஒருவரை வாழ்த்துகின்ற பொழுது முதலில் அந்த வாழ்த்து நமக்குள்ள பதிகிறப்ப நம்மள நாம வாழ்த்துற மாதிரியான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் போது, அதனால ஒரு கூட்டாக சேர்ந்து நம்ம வாழ்த்துகின்ற பொழுது அதனுடைய பலனை நமக்கும் பெற்று இந்த உலக மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு நம்மளுடைய
மனவளக்கலை, குமராவளை மனவளக்கலையில் மன்றத்தில் 28ஆம் தேதி காலையில் துவங்கி மாலை வரை தொடர்ந்து இந்த உலக நல வேள்வி நடைபெற உள்ளது. அதற்கு அனைத்து மனவளக்கலை மற்ற அன்பர்கள் மற்றும் அல்லாது அனைத்து மனித சமுதாயமும் கலந்து கொண்டு மேற்படி நிகழ்வினை மிகவும் சிறப்பித்து கொடுத்து தாங்களும் உயர் பெற வேண்டுமாய் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உலகத்தில் போர் மற்றும் மக்கள் மன அமைதியின்மை காரணமாக ஒவ்வொருவரும் மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள். இந்த மனக்குழப்பத்தை, உலக அமைதியை நிலைநாட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தினாலே மறைமுகமாக உலகத்தில், மறைமுகமாக உலகத்தில் அமைதி நிலவ நாம் ஒரு உதவியாக இருப்போம். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள அனைவரும் வாரீர் வாரீர் என்று வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இந்த உலக நல வேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா அருவித்திருக்கோயில், குமராபாளையம் அருவித்திருக்கோயில் நடக்கக்கூடிய முறைகள் எப்படின்னா, ஒரு 30 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஏறி இந்த உலக நல வேள்வியை 5 நிமிடத்திற்கு ஒருக்கா சுழற்சி முறையில் மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த 30 பேரத்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழ்கண்ட எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களை முன்பதிவு செஞ்சுக்கோங்க. சரி, என்னால் இந்த 12 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது, என்னால் வந்து 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் கலந்துக்க முடியும்னா நிச்சயமாக கலந்துக்க முடியும். இதில் வந்து நீங்கள் அருவித்திருக்கோயிலுக்கு நேரடியாக விசிட் பண்ணி நீங்கள் அந்த அருவித்திருக்கோயில் வந்துட்டு நீங்கள் ஆடியன்ஸ் மாதிரி நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போகலாம். நீங்கள் வந்து அந்த 30 பேரில் அந்த ஸ்டேஜில் வாழ்வடையும் வாழ்வுன சொல்கிற நபராக நீங்கள் வரணும்னா குறைந்தபட்சம் துரியதவமாக எடுத்திருக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் கீழே ஆடியன்ஸாக வந்துட்டு இந்த பயிற்சி எடுத்துருக்கு, பயிற்சி எடுக்கவில்லை என்றாலும் நல்ல மனதுடன் வந்து கலந்து கொள்வது சிறப்பு. அருள் தந்தையின் அற்புதமான ஒரு கனவாகிய இந்த உலக அமைதி, இந்த உலக அமைதிக்கு மகரிஷி முக்கியமாக வகுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த பயிற்சி வந்து தான் இந்த உலக நல வேள்வி. அருள் தந்தை அவர்களுடைய நினைவு நாளாகிய 28/3/2022 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நமது ஞானக்கண் யூடியூப் சேனலில் குமராவளையம் அருவித்திருக்கோவில் நடக்க இருக்கக்கூடிய உலக நல வேள்வி 12 மணி நேரம் நேரடி ஒளிபரப்பாக தர இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க இந்த உலகத்துல எங்கு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் போது அந்த உலக நல வேள்வி லைவ் நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொண்டு அவங்க வாழ்க வையகம் வாழ்வோடுன்னு சொல்லும் போது அவங்க கோரஸா 2 டீம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து வாழ்க வையகம் வாழ்வுன்னு சொல்லுவாரு, அதற்கு பின்னாடி வந்து கோரஸா இருக்கிறீங்க வாழ்க வையகம் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து அங்க இருக்கும்போது எப்படி கலந்துக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கலந்துக்க முடியும். அந்த மெயினா வாழ்க வையகம் வாழ்வோட சொல்லி முடிச்சோடனே நீங்க வாழ்க வையகம் வாழ்வுன்னு சொல்லுங்க. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றது அப்படியே மாத்தி மாட்டி கண்டினியூட்டி ஆகும். ஏன்னா ஒரே நேரத்துல இந்த உலகத்தை எத்தனை பேர் வாழ்த்துறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வாழ்த்துக்கு சக்தி அதிகம் என்பதால் நாம எல்லாரும் இணைஞ்சு அந்த 28/3/2022 அன்றைக்கும் நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, நீங்க அலுவலகத்துல இருந்தாலும் சரி, வாய்ப்பு கிடைக்கும் போது 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அல்ல சில மணி நேரங்களோ இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களையும் வாழ்வியல் இந்த உலக நலவியல் மூலம் உங்களிடமும் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு இந்த உலகத்தையும் உயர்த்துவதற்கு, உலகத்தில் அமைதி நிகழ்வதற்கு, அருள் தந்தையினுடைய கனவு நிறைவேறுவதற்கு இந்த நிகழ்ச்சியை அற்புதமான முறையில் பயன்படுத்தி நீங்களும் உங்களது குடும்பமும் மேன்மை பெற வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்.